அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாப்பூர் கோவில் அருகே, கபாலீஸ்வரர் கோயில் அருகே பெட்ரோல் ஊற்றி மர்மர்வர் தீ வைத்து சென்றிருக்கிறார். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன நடந்தது விரிவாக பதிவு செய்யலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாயில் முன்பு ஒரு மர்ம நபர் நேற்று இரவு பெட்ரோலை கையில் வைத்தவாறு ஊற்றியவாறு தீ வைத்திருக்கிறார். இது அந்த நுழைவாயில் முன்பு இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த வீடியோ பதிவில் தற்பொழுது அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகியிருக்கிறது. மர்ம நபர் பெட்ரோலை ஊத்தி கொண்டு தொடர்ந்து அங்கிருந்து தீ வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அந்த வீடியோவில் பதிவாயிருக்கிறது. குடிபோதையில் இருந்த போதையாசாமி இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலாப்பூர் போலீசார் அந்த வீடியோ அடிப்படையில் நேற்று இரவு அந்த பகுதியில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக அந்த கோயிலில் அறநிலையத்துறையுடைய காவலர்கள், அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட காவலாளிகள் இருப்பது வழக்கம். தற்பொழுது காவலாளிகள் இல்லாத நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தொடர்ச்சியாக விசாரணை மயிலாப்பூர் போலீசார் தெளிவாக தெரிகிறது. பெட்ரோலை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் கீழே ஊற்றி தீ வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அதில் பதிவாயிருக்கிறது. நுழைவாயில் முன்பு அந்த கதவு ஓரமாக இந்த தீ வைத்திருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அந்த கோயில் நிர்வாகத்தால் இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து யார் இந்த நபர் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கோகுல், காவல்துறையினர் தரப்பில் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? சிசிடிவி காட்சி எதுவும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கா? தொடர்ச்சியாக நேற்று இரவு நடந்த இந்த சம்பவம் குறித்து ஒரு வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. அந்த வீடியோ அடிப்படையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழக்கமாக கோயில் நிர்வாகத்தால் காவலாளிகள் நியமிக்கப்பட்டுள்ள காவலாளிகள் வாயில் முன்பு பாதுகாப்பு பணியில் இருப்பது வழக்கம். ஆனால் நேற்றைய தினம் அது போன்ற காவலாளிகள் இருந்தார்களா என்பது குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஏதாவது வீட்டில் சிசிடிவி காட்சிகள் இருக்கிறதா, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய சிசிடிவி கேமராக்களில் ஏதாவது பதிவாகியுள்ளதா என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலையும் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வீடியோவை யார் எடுத்தது என்பது குறித்தும் அந்த நபர் குறித்தும் விசாரணையானது தற்பொழுது காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார் என்று தெரிந்தால் இந்த சம்பவம் குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதும் என்பதால் இந்த வீடியோ பதிவை எடுத்த நபர் குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசல் அருகே மர்மநபர் ஒருவர் மது போதையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டிருக்க அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.